ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து சைத்தான். இது நம்ம மாதவன் சார் நடித்து, ஜோதிகாவன் நடித்த வெறித்தனமான சீரீஸ். அங்கிட்ட அஜய் தேவகன், ஓகே அது மட்டும் தான் ஃபன்னு. பட் மற்றபடி கதை உண்மையிலே சூப்பரான கதைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து அஜய் தேவகன் அப்பா அம்மா வந்து ஜோதிகா, ரெண்டு ஒரு பொண்ணு, ஒரு பெரிய பொண்ணு, அக்கா தம்பி, சரிங்களா, அந்த மாதிரி கணக்கு. ஸோ எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து மாதவன் சார் பார்த்துட்டு, ஏ சில்லறை தானே, வாங்க டீ கொடுப்போம்னு சொல்லி இவராக டீ ஆஃபர் பண்ணிட்டு, ஒரு சேஞ்சுக்கு வேறு டீ ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு லட்டு கொடுப்பாங்க. லட்டு கொடுத்தோடனே அந்த பொண்ணு வந்து மாதவன் சார் என்ன சொல்லணும் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ மினிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு, அது மாதிரி அந்த ரெசார்ட்டுக்கு போகிறீங்களா, அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு தான் இந்த ரெசார்ட்டுக்கு லோ பண்ணுவாங்க. இப்போ விளையாட ஆரம்பிப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா இவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிடும். டேய், உனக்கு என்னடா வேணும், காசு பணமாடா வேணும், இந்தாடா வச்சுக்கடா, வெளியே போடான்னு ராசான்னு சொன்னோன்னே பார்த்தா அவன் போயிடுவான். பொண்ணு என்ன அந்த கண்ட்ரோல்லே இருக்கும். என்னடா பொண்ணு என்ன கண்ட்ரோலில் கயவாட்டு போயிட்டான்னு போய் பார்த்தா அவன் பணத்தை பணம் எரிச்சுக்கிட்டு இருப்பான். பணத்தை வச்சு என்ன பண்ண, எனக்கு அந்த பொண்ணு தானே வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போகும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுவான். உன் பையன் ரொம்ப ஒரு டேமேஜ் ஆகிக்கணும், மாடலும் கீழே தள்ளி விட்டுருவாங்க உடனே. அது பையன் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகும், பையன் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. இவன் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ அஜய் தேவன் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த இடம் முழுக்கவே ஒரு பொண்ணுங்க தான் வச்சுருப்பேன். மொத்த பொண்ணுங்களையும் பலி கொடுக்குறக்காக நம்ம மைக்கை கொண்டு போய் சோறையே போடாமல் அடக்கி வச்சுருப்பான். ஸோ இவங்கள்ட்ட மொத்த பொண்ணுங்களையும் காப்பாற்றி இவன் பேசுகிற ரெக்கார்டிங் சார் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதை வச்சு உடனே நான் போய் ஃப்ரீ பண்ணுறேன், தப்பிச்சு போய் இவங்களாம் உளறிப்பான். அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி சொல்லலாம், ஃப்ரீ ஆவாங்க, நான் சொல்ல மாட்டேன்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவானே. இதை போய் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு எல்லா பொண்ணுங்க போட்டு கழிச்சு பொண்ணு ஃப்ரீ பண்ணிடுவான். மாதவனை அடைச்சி வச்சுருப்பான் கடைசியில். நல்லாயிருக்கும் கதை, உண்மையிலே சூப்பராக இருக்கும். சான்சஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறேன். எது வரைக்கும் டடா, பை.